மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதியக்குழு உத்தரவினை புதுச்சேரி அரசு துறை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது போன்று நகராட்சி ஊழியர்கள் பென்ஷன்தாரர்களுக்கு 1/1/2016 ஆண்டு முதல் 18 ஆண்டு வரையிலான காலத்திற்கு ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையை வழங்கிட வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் அருகே ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பெடுத்து முதற்கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு தலைவர் ரங்கநாதன் தலைமை தாங்க செயலாளர் கதிரேசன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளர்களாக துணைத் தலைவர் சொக்கலிங்கம் மற்றும் பொது செயலாளர்கள் ஞானசேகரன் முத்துராமன் தமிழ்ச்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் உழவர்கரை நகராட்சியில் பணியின்போது மரணமடைந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி 15 ஆண்டுகளுக்கு மேல் வழங்கப்படாமல் உள்ளது என்றும் நகராட்சி அதிகாரிகள் அவுட்சோர்சிங் முறையில் குறுக்கு வழியில் ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தும் போக்கினை கைவிட்டு வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் பணியை வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் உழவர்கரை நகராட்சியில் பென்ஷன்தாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கிராஜுவேட் கமிட்டேஷன் மற்றும் எம்ஏசிபி உயர்த்தப்பட்ட மருத்துவ படி நிலுவைத் தொகை வருட கணக்கில் வழங்கப்படாமல் உள்ளதோ நகராட்சி நிர்வாகமே தனியார் பொறியியல் பிரிவு கான்ட்ராக்டர் பணிகளுக்கு நகராட்சியின் நிதியினை செலவு செய்யும் போக்கினை கைவிட்டு பென்ஷன்தாரர்களுக்கு சேர வேண்டிய பணிக்கொடைகளை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தியும் உழவர்கரை நகராட்சியில் 5/4/1995 தற்காலிக அந்தஸ்து உத்தரவு பெற்ற ஊழியர்களுக்கு 1/9/1993 முதல் முன் தேதியிட்டு உத்தரவினை வழங்கி அதற்கான 2 வருட இன்கிரிமெண்டை உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் விடுப்பெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.